ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சேனல். இன்னைக்கு நம்ம பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான டிப்ஸ், அவங்கள பாதுகாக்க அவங்களுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க, ஓகேங்களா? ஒரு பெண் இரவில் தனியாக எப்போது பயமின்றி நடந்து செல்கிறாளோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வன்கொடுமை அதிகமாக நடந்துட்டுருக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லை, சிறுமிகளுக்கும் இந்த வஞ்சகர்கள் வந்து அவங்கள விட்டு வைக்கிறது இல்லை. அதை வந்து நம்ம பாதுகாக்க நம்ம குழந்தைகளுக்கு தான் வந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? அயவர்களின் பிடியில் இருந்து நம்ம அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நிலையிலையும் நம்ம வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம சில டிப்ஸுகள் சொல்லணும். அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். சூழ்நிலையில பெண்கள் வந்து துணிச்சலா இருக்கணும் அப்படிங்கிறத பெண்களுக்கு, அதாவது சிறுமிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவங்க தனியா ஆட்டோ காரு அந்த மாதிரி இதுல போனாங்க அப்படின்னா, பஸ் வேன் இல்லாத, ஸ்கூல் வேன் இல்லாத, தனியா நம்ம வச்சு ஆட்டோ பேசி விடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகும்போது ஆட்டோவோட நம்பர், அது இல்லாம அவங்களோட ஃபோன் நம்பர், யார் கூட்டிட்டு போறாங்களோ அந்த டிரைவரோட ஃபோன் நம்பரை நீங்க கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்ட் டைமுக்கு நம்ம குழந்தைங்க வரலனாலும் அவங்கள்ட்ட கேட்க முடியும். அந்த மாதிரி நம்ம இருந்தாவே ஓரளவு தவறுகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்ல நம்ம நிற்கும் போது, பஸ் ஸ்டாப்பில் குழந்தைங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அட்ரஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கூப்பிட்டாலோ, அல்லது பெண்களோ ஆண்களோ அப்படி இல்லை அவங்க அம்மா அங்கே நிற்கிறாங்க அவங்க பாட்டி அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டாலோ போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. எந்த சாக்லேட் பிஸ்கட் எது கொடுத்தாலும் 3 வயது குழந்தைகள்ல இருந்துமே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி யார் எது கொடுத்தாலும் தெரியாதவங்க கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, யாரையும் வந்து சுலபமா நம்பக்கூடாது. நம்ம குழந்தைங்க பூவாக இருக்க வேண்டிய இடத்துக்கு பூவாகவும், புயலாக மாற வேண்டிய இடத்துக்கு புயலாகவும் மாறினால்தான் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சரி விடுங்க, இதெல்லாம் வெளியில நமக்கு வர வேண்டிய ஆபத்து. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைய அனுப்பணும். ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம்? படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம். அவங்க வந்து நல்ல ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறோம். அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டீங்க, கோவையெல்லாம் ஒரு 12th படிக்கிற பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க பாலியல் வன்கொடுமையால். அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படாமல் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து நிறைய, அதாவது லேடி டீச்சர் இருக்கிற ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்து விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து, அதாவது பிரின்சிபல் யாராக இருந்தாலும், அதாவது ஜென்ஸாக இருந்தவங்க அசைன்மெண்ட் எடுத்துட்டு வா, மேலே மாடிக்கு ரூமுக்கு தனியாக வா அப்படின்னு கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, சரிங்களா? எல்லா டீச்சர்ஸையும் நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக அதில் ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா கேராக பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஜென்ஸ்லேயே நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா உனக்கு இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், கம்மி பண்ணிடுவேன், ஃபெயில் ஆக்கிடுவேன், அந்த மாதிரி எது சொன்னாலுமே வந்து குழந்தைங்க வந்து வீட்டில் சொல்லணும். அம்மா அப்பாட்ட, அம்மா அப்பாட்ட சொன்னால் தான் அவங்க அதுக்கு தகுந்த டிசிஷன் எடுப்பாங்க, சரிங்களா? குழந்தைங்க போயிட்டு வந்திருப்பாடு, ஸ்கூலில் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன சொன்னாங்க, சார் என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகினா தான் குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பழி 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 சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எந்த எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எப்பயும் கோபமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. நம்ம சொன்னால் அம்மா திட்டுவாங்களோ, அடிப்பாங்களோ, அப்பா திட்டுவாங்களோ, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுவாங்களோ, நம்ம டீச்சர்ஸ் நம்ம சொல்லிடுவாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்மகிட்ட கேட்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சொல்லாமல் விட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, எந்த குழந்தைகளும் திட்டாதீங்க. ஸ்கூலில் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கப்புறம் வந்து நான் தப்பாக இருந்தால் நான் போய் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்கேன் சொன்னால் அனுப்பாதீங்க. எல்லா குழந்தைங்களும் வந்திருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா தனியாக உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கிளாஸ், நீங்களும் போய் உட்காருங்க. அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன் உட்காருங்கன்னு அவங்க கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும், சரிங்களா? சில குழந்தைகள் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, சில பேர் வந்து காலேஜ் போகிற ஆளுங்களே இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் வந்து ஆட்டோ காரு எல்லாம் பக்கத்துலேயே இருக்க முடியாது இல்லை, தூரத்தில் இருக்கும் காலேஜ் அந்த மாதிரி ஸ்கூல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துக்கு போகிறோம்.
ஓகே, அங்கேயே விடுறாங்களா? அங்கே என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் நிறைய ஆண்கள் பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து உரசத்துக்கே வராங்க. அப்படி உரசுறவங்கள நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நடந்து நில்லுங்கன்னா ஒவ்வொரு சில நல்லவர் இருந்தால் நடந்து நிற்பாங்க, கேட்டால் வந்தால் நவராக மாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பின்னாடி இடிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்போ நீங்கள் கம்மல் இருக்காதிங்க, சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை எடுங்க, எடுத்து ஒரே நவுன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். பெண்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பயந்து பயந்து போகிறது, நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். சேஃப்டி பின் அல்லது ஹேப்பின் ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பஸ்ஸில் வரசுறவங்களை கேட்டு என்ன சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் கார் வச்சுட்டு வரணும், தானே எதுக்கு பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா துணுறு தெனாட்டாகவே பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க திரும்ப வந்து பக்கத்தில் வந்தாங்க அப்படின்னா ஊக்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துலேயே நிற்க மாட்டாங்க, பத்தடி தள்ளி பின்னாடி தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து இல்லீகல்னு அவங்களுக்கே தெரியுது, வெளியில் எப்படி சொல்லுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்ம கோழி எப்படி தன் குஞ்சுகளை கழுவிட்டு இருந்து பாதுகாக்கணும், அதே மாதிரி தான் நம்ம பெண் குழந்தைங்கள பாதுகாக்கணும். ஓகேங்களா, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.